Good morning children. Listen children. Unit 1. Poem 1. The Poem of Adventure. இதில A Romanல பார்த்திங்க நாம் First two question மட்டும் நான் PDFல குடுத்திருக்கேன். இது மட்டு நீங்க எழுது நாம் போதும். B Roman. Answer briefly. இதில் First question, third question மட்டும் நான் PDFல குடுத்திருக்கேன். இது மட்டு நீங்கள் எழுது நாம் போதும். தென் திங்க் அண்ட் ஆன்சரில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் எழுதுனா போதும் ஏன்னா நமக்கு இந்த இயரில் வந்து உங்களுக்கு புக்கில் இருக்க போயம் லைன்ஸ் வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர் வந்து போயம் லைன்ஸ் ஃபார்ட்டி எயிட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இயர் வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஆனால் கொஸ்டின் ஆன்சர் அவங்களாம் என்ன பண்ணலாம் ஒமீட் பண்ணவே இல்லை அதனால நமக்கு கொடுத்திருக்க போயம் லைன்ஸுக்கு இந்த கொஸ்டின்ஸ் நான் டிக் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கொஸ்டினா இருக்கு அதனால மத்தது எதையும் நீ எழுத வேண்டாம் ஓகேவா சொல்றேன் யாரும் நீங்க வந்து எதுவும் உங்களுக்கு வேண்டாம் நான் என்ன பிடிஎஃப்ல கொடுத்துருக்கனோ அதை மட்டும் நீங்க எழுதினா போதும் அது மட்டும் தான் நமக்கு இந்த இயற்குரிய போயம் லைன்ஸ்குரிய கொஸ்டின் ஆன்சர் Today we are going to see Unit 2, Supplementary 2, Naya, the home of Chitra Kars. Let's see that. Unit 2, supplementary 2, Naya, the home of Chitrakas. Naya is a quaint little village in West Bengal's Midnapur district. However, it is not an ordinary village. Around 250 patwas or Chitrakas or artists live there. Naya is a small village at Midnapur. இன் வெஸ்ட் பெங்கால் ஆக்சுவலி இட் இஸ் நாட் லைக் அண்ட் ஆர்டினரி வில்லேஜ் லைக் அவர் வில்லேஜ் இன் அவர் வில்லேஜ் வி ஆர் கோயிங் டு சம் பிளேசஸ் ஃபார் இயர் ஜாப் பட் இன் தட் வில்லேஜ் நியர்லி டூ ஃபிஃப்டி பட்டுவாஸ் ஆர் லிவிங் குவாயிண்ட் அப்படின்னா குக் கிராமம் நாயா அப்படிங்கிறது மேற்கு வங்காளத்தில் உள்ள கிராமம் இதில் பட்டுவாஸ் சித்திரக்கார் அப்படின்னு யாருன்னு பார்த்தா படம் வரையவங்க படம் வரைஞ்சி அதை பாட்டு பாடி அந்த கதையை சொல்கிறவங்கள தான் பட்டுவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சித்திரக்கா சித்திரம்னா ஓவியம் இந்த கலைஞர்கள் உள்ள பகுதி தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாயான்னு சொல்லுவாங்க தீஸ் ஃபோக் ஆர்டிஸ்ட் ஆர் பெயிண்டர்ஸ் லிரிக்ஸிஸ்ட் சிங்கர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மென்ஸ் ஆல் ரோல்டு இன்டு ஒன் தே ப்ராக்டிஸ் அண்ட் ஏன்சியன்ட் ஃபோக் ஆர்ட் கால்டு பாடச்சித்ரா தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோக் ஆர்டிஸ்ட் இன் தட் வில்லேஜ் லைக் எ பெயிண்டர் ஆர்டிஸ்ட் சிங்கர் அண்டு சம் அதர் பர்ஃபார்மன்ஸ் ஆல்சோ ஆர்தர் இந்த சின்ன வில்லேஜ் ஆனாலும் இது வந்து ஒரு சாதாரண வில்லேஜ் இல்லை இதில் இரநூற்றி ஐம்பது பட்டுவாஸ் வந்து அந்த வில்லேஜில் வசிச்சுட்டு வர்றாங்க பாடச்சித்ரா அப்படின்னா கதையும் படமும் சேர்ந்து சொல்கிறது கதைப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் பாடச்சித்ரான்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா இவங்க பெயிண்டர்ஸாகவும் இருப்பாங்க பெயிண்ட் அந்த ஓவியத்துக்கு பெயிண்ட் பண்ணுறவங்க கதை எழுதுகிறவங்க பாட்டு பாடுறவங்க இப்படி வெவ்வேறு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணுவாங்க இது எல்லாரும் சேர்ந்து கதை எழுதி பாட்டு பாடி பெயிண்ட் பண்ணி இப்படி ஓவியம் வரைஞ்சு இது எல்லோரும் ஒருத்தரை கூட இவங்க பண்ணுவாங்க இவங்க பழங்காலத்தில் இருந்தே இதை வந்து இவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க திஸ் இஸ் எ டைப் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் யூஸிங் painted scrolls the scrolls have stories painted on them and the artist sing the story as they unrolled the scroll this art has been practiced since the 13th century this padachitra also is one kind of storytelling by using painted scrolls the artist used to tell the story by rolling the scrolls தே ஆர் practicing திஸ் art சின்ஸ் தேர்ட்டீன்த்து century ஃபிலிமில் சுருட்டி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களாமா அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படம் வரைஞ்சி சுருட்டி வச்சுருப்பாங்க இவங்க ஒவ்வொரு சீனும் மாற மாற அதற்கு ஏற்றாப்போ இவங்க பாட்டு பாடி கதை சொல்லி வருவாங்க இவங்க பார்த்தீங்கன்னா பதிமூணாவது நூற்றாண்டுலேயே இந்த கலையை வந்து கண்டினியூ பண்ணிட்டு வர்றாங்க இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு படம் இருக்குது பாத்தீங்களா அது உண்மையாலுமே என்ன பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிட்னாப்பூரில் வரைஞ்சது தான் அவங்க இங்கே நமக்கு காமிச்சிருக்காங்க இந்த மேப்பில் பார்த்துருக்கீங்கள இதுதான் வெஸ்ட் பங்காலில் இருக்க மிட்னாப்பூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த பாடச்சித்ரா வில்லேஜில் தான் இரநூற்றி ஐம்பது பேர் பட்டுவாசிங்க வந்து லீவ் பண்ணுறாங்க இந்த கிராமம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் பீப்புள் தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆர்ட் வரைஞ்சி தான் பெயிண்ட் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டு பாடி கதை சொல்லுவாங்க இந்த பிக்சரில் இருக்கிறது தான் ஸ்க்ரோல் இது மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க படம் வரைஞ்சி ஸ்க்ரோல் அதாவது அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி சுருட்டி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுவாங்க கதையை சொல்லுவாங்க இந்த மாதிரி படம் வரைஞ்சி அவங்க இந்த படத்து மூலமாக கருத்தை வந்து மக்களுக்கு சொல்லுவாங்க இந்த பிக்சரை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிக்சர் அவங்க இந்த மாதிரி பெரிய பிக்சராக கூட ட்ரா பண்ணி பெயிண்ட் பண்ணி லென்த்தி ஸ்டோரி கூட மக்களுக்கு சொல்லுவாங்க Traditionally, such storytellers took their painted scrolls from village to village. In every village, they unrolled the scrolls frame by frame and sang Patagon or the story songs. In an ancient time, the artist moved from one village to another village and after going there, they would unroll the frame one by one and they would by tell the story by singing a song. பழங்காலத்தில் பார்க்கும்போது பெயிண்ட் பண்ண ஸ்க்ரோல் தூக்கி ஒரு இருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போவாங்க கிராமம் கிராமமாக கொண்டு போவாங்க இப்போ நம்ம ஊர்லையெல்லாம் பார்த்திங்கன்னா வித்தை காமிக்கிறாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி ஒவ்வொரு வில்லேஜுக்கும் அன்ஸ்க்ரோல் பண்ணி பாட்டு பாடுவாங்க கான் அப்படின்னா கதைக்கேற்ற மாதிரி பாடல் இல்லைன்னா ஸ்டோரி சாங் இந்த மாதிரி அவங்க பாடுவாங்க in return for their performance the villagers gave them rice vegetables and money their stories included mythological stories and tribal folklore they would tell the story by singing a song so for their performance the village people gave them rice vegetables and money in their story they will also only mythological stories also lifestyle tribal people இவங்களுடைய பர்ஃபாமன்ஸை பார்த்து அந்த வில்லேஜ் பீப்புள் காய் இல்லைன்னா அரிசி பணம் இந்த மாதிரி கொடுப்பாங்க இவங்க சொன்ன ஸ்டோரி புராண கதையாகவும் இருக்கும் கிருஷ்ணன் ராதா இந்த மாதிரி புராண கதையாகவும் இருக்கும் ட்ரைபல் அப்படின்னா பழங்குடியினர் சொல்லக்கூடிய நாட்டுப்புற கதையை பற்றியும் இவங்க பாடுவாங்க நவடேஸ் த ஆர்டிஸ்டு சிங் ஆஃப் சோசியல் மெசேஜ் அண்டு கான்டெம்பரரி ஈவெண்ட்ஸ் வெல் நவடேஸ் தே ஆர் டெல்லிங் about த சோசியல் மெசேஜ் இப்போ சமூகத்தில் உள்ள கருத்துக்களை பற்றியும் சமகாலத்தில் உள்ள பெண் குழந்தை கொல்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மரங்களை நடுறது இதை பற்றியெல்லாம் அவங்க இந்த காலத்தில் தகுந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவங்க வரைஞ்சது தான் இந்த மாதிரி படம் வரைஞ்சு அவங்க அந்த காலத்து கிருஷ்ணர் ராதர் கதை இந்த மாதிரியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க படம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி தான் அவங்க கேன்வாஸுங்கிற கிளாத்தில் படம் வரைஞ்சி அதன் மூலமாக கருத்துக்களை மக்களுக்கு வெளிப்படுத்துவாங்க ஓவர் டைம் ஹவுர் பீப்புள் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் திஸ் ஆர்ட் ஃபார்ம் அண்டு தேர் வேர் ஃபியூ ஆர்டிஸ்ட் அண்ட் ஃபியூ லிசனர்ஸ் டு கீப் தயர் ஆர்ட் அலைவ் இன் த மாடர்ன் வேர்ல்டு த பட் வாஸ் அடாப்டட் தயர் ஸ்கில்ஸ் அண்டு தீம்ஸ் டு த டைம்ஸ் நவடேஸ் பீப்புள் டோன்ட் ஹாவ் இன்ட்ரெஸ்ட் டு ஷீ தோஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் ஸோ அக்கார்டிங் டு த மாடர்ன் வேர்ல்ட் தே சேஞ்ச் தயர் தீம்ஸ் அண்டு ஸ்கில்ஸ் நாட்கள் போக போக இந்த கலையை ரசிக்கிறவங்களும் கம்மியாகிட்டாங்க பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களும் கம்மியாகிட்டாங்க ஸோ அதனால் இவங்க கலையை பாதுகாக்க அவர்களின் ஸ்கில்லையும் கருத்துக்களையும் அவர்களோட டைமுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டாங்க அண்ட் இன்னோவேட்டிவ் ஸ்டெப் தே டுக்

இதற்கெல்லாம் கிராமம் வேணும் அப்படின்னு பாடசித்ரா கிராமத்தை என்ன பண்ணுறாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எஃபோர்ட் எடுத்து இந்த கலைக்கு புத்துயிர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க பாரம்பரியத்தை பாதுகாக்க இவங்க நினச்சாங்க எல்லோரும் இவங்க வந்து பாடுறதை ரொம்ப நல்லா இருக்குன்னு இவங்களுக்கு மக்கள் வந்து பணம் கொடுக்க ஆரம்பித்தாங்க Today the padachitra art is flourishing again in the village with the village youngsters taking up the traditional art form as a passion and a profession nowadays the youngsters took interest in this art and they made this art as a profession இன்றைக்கு இந்த கதை பாடசித்ரா கலை மறுபடியும் பலமேபர ஆரம்பிச்சது இந்த கிராமத்துல இளைஞர்கள் பாரம்பரியான கலையை தங்களுக்குள்ள பணியாகவே மாற்றி விட்டாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இந்த பணியை செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த படத்தை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கலைநுட்பத்தோட பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பிக்சரை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கேன்வாஸ் கிளாத்தில் ட்ரா பண்ணி வச்சுருக்காங்கன்னு ஏ ட்ரெடிஷ்னல் பாடவாஸ் பெயிண்டட் ஆன் எ கேன்வாஸ் மேட் ஆஃப் ஜூட் ஃபைபர் Now it is made by stitching together sheets of commercial poster paper. In ancient time, this art was painted on a canvas. That it is made up of jute fiber. But nowadays, these paintings were painted by using commercial poster paper. தொடக்கத்தில் பாரம்பரியமாக இவங்க பண்ணும்போது இந்த படம் எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா கேன்வாஸ்ங்கிற கிளாத்தில் இவங்க படம் வரைஞ்சாங்க அது எதால் செய்யப்பட்டது அப்படின்னா ஜூட் ஃபைபர் சனனால் செய்யப்பட்ட கிளாத்து ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் பேப்பரில் இவங்க ஸ்டிச் பண்ணி அதில் படம் வரைஞ்சாங்க அந்த படத்தை தான் அவங்க சுருட்டி இப்போ வச்சுக்கிறாங்க த கலர்ஸ் கம் ஃப்ரம் பிளான் சர்ச்சர்ஸ் மேரிகோல்டு இண்டிகோ டீக்லீவ்ஸ் சேஃப்ரான் அண்டு டர்மரிக் They also use லேம்ப் black. They get colors to do this kind of painting from plants like marigold, indigo, டீ க்ளீவ்ஸ் saffron and turmeric. They also use black color which is come from the lamp. இவங்க இந்த கலரை எங்கேருந்து பெறாங்க அப்படின்னா மேரிகோல்டு சாமந்திப்பூவில் இருந்து இண்டிகோ அவரி இலையில் உள்ள பூவு தேக்கு மரம் குங்குமப்பூ இதை வச்சு இவங்க வரைகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் குழந்தைகளுக்கெல்லாம் பொட்டு வைப்போம் பார்த்திங்களா அந்த கலரை இவங்க கலருக்கு யூஸ் பண்ணுறாங்க கலர்ஸ் ஆர் மிக்ஸ்டு இன் கோகனட் ஷெல் வித் த சாப் ஆஃப் த பெல் ட்ரீ விச் ஆக்ஸ் ஆஸ் எ க்ளூ ஆஃப்டர் ஃபினிஷிங் எ தின் காட்டன் கிளாத் இஸ் க்ளூட் டு த பேக் ஆஃப் த பெயிண்டிங் ஸோ தட் இட் வில் லாஸ்ட் லாங் தே மிக்ஸ்டு கலர்ஸ் இன் coconut செல்ஸ் பை யூஸிங் the சாப் ஆஃப் த பெல் ட்ரீ ஸோ ஆஃப்டர் they are ஃபினிஷிங் த பெயிண்டிங் தே கவர் த பெயிண்டிங் பை யூஸிங் a தின் காட்டன் கிளாத் பெல் ட்ரீ அப்படின்னா விளாமரம் கோயில் எல்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா அந்த விளாமரம் இந்த விளா மரத்தில் இருக்க சாரை எல்லாத்தையும் கோகோனட் செல்லில் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க அது ஒரு பச மாதிரி யூஸ் பண்ணுறாங்க பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஒரு மெலிசான துணியை வச்சு அவங்க அதை ஒட்டுறாங்க நெக்ஸ்ட் த கம்ப்ளீட்டட் ஸ்க்ரோல்ஸ் ஆர் ட்ரைடு இன் த சன் பிஃபோர் தே ஆர் ஸ்டோர்டு இன் ரோல்ட் அப் பண்டில்ஸ் தே ஆர் ட்ரையிங் தோஸ் கம்ப்ளீட்டட் பெயிண்டிங் இன் த சன் பிஃபோர் தே ஸ்டோர்டு அஸ் ஏ பண்டில் அவங்க பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பண்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சூரிய வெளிச்சத்தில் வச்சு காய வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு பிக்சர் தான் கேன்வாஸ் கிளாத்து இது எதால் செய்யப்பட்டது அப்படின்னா ஜியூட்டால் செய்யப்பட்டது இந்த கேன்வாஸ் கிளாத்தில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க ட்ரா பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கீழே பேப்பர் பார்த்திங்களா அதுதான் போஸ்டரல் பேப்பர் இன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த போஸ்டர் பேப்பரில் தான் அவங்க ட்ரா பண்ணி பெயிண்ட் பண்ணுறாங்க அதுதான் இந்த பிக்சர் ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்திங்களா அதுதான் மேரி கோல்டு சாமந்திப்பு அதுக்கு அடுத்து கீழே ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் இண்டிகோ நெக்ஸ்ட்டு லீஃப் டீக் லீஃப் அதுக்கு அடுத்து பார்த்தீங்களா சேஃப்ரான் குங்கும பூவோட இலை நெக்ஸ்ட்டு பிளாக் லேம்போட பிளாக் கலர் இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா விளாம்பரம் அதோட ட்ரீ பெல் ட்ரீம்பாங்க பார்த்திங்களா அதுதான் இதுதான் க்ளூ வாட்டர் என்ன பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்க இந்த கலர்ஸ் பார்த்தோம்ல நம்ம சேஃப்ரானு இண்டிகோ மேரிகோல்டு இந்த கலர்ஸ் எல்லாமே கோகனட் செல்லில் யூஸ் பண்ணி இந்த க்ளோவை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க மிக்ஸ் பண்ணுவாங்க இந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி இவங்க பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இவங்க அந்த கிளாத்து கேன்வாஸ் கிளாத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சன்லைட்டுக்கு பிஃபோராக இதை என்ன பண்ணுறாங்க காய வைக்கிறாங்க அதுதான் இந்த படத்தை காமிச்சுட்ருக்கேன் டுடே த பட்டுவாஸ் மேக் ரெக்டாங்குலர் அண்டு ஸ்கொயர் ஷேப்டு பெயிண்டிங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் சைஸஸ் Social messages like conservation of trees, female infanticide, child trafficking, and AIDS awareness figure in their paintings. Today they are painting in different kinds of size like rectangular and square shape. So, in their painting, nowadays they are telling social messages like conservation of trees, female infanticide, and child trafficking and AIDS awareness அண்ட் ஆல்சோ தே யூஸ்டு to பெயிண்ட் இது வரைக்கும் ஸ்க்ரோலில் கண்டினியூ பண்ணாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா rectangular அண்ட் ஸ்கொயர் ஷேப்பில் அவங்க பெயிண்ட் பண்ணுறாங்க அந்த பெயிண்டிங்கில் பார்த்திங்கன்னா மரத்தை எப்படி பாதுகாக்கிறது பெண் குழந்த கொள்றதை தடுக்கிறது குழந்தை கடத்துறதை தடுக்கிறது எய்ட்ஸ் நோய் விழிப்புணர்வை பற்றி சொல்கிறது இது எல்லாமே ரெக்டாங்குலர் ஸ்கொயர் ஷேப்பில் அவங்க பெயிண்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தே ஆல்சோ பெயிண்ட் இமேஜஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் சப்ஜெக்ட்ஸ் சர்ச் அஸ் எ கேட் ஈட்டிங் எ லாப் ஸ்டார் ஆர் ஃபிஷ் டைகர்ஸ் ரோஸ் ஆஃப் கவுஸ் ஆர் ஒயிட் அவுல்ஸ் த பட்வாஸ் டுடே டு நாட் மேக் டூ மெனி லாங் ஸ்டோரி ஸ்க்ரோல்ஸ் ட்ரெடிஷ்னலி ஆன் த ஷீட் லைக் ஏ கேட் ஈட்டிங் ஃபிஷ் டைகர்ஸ் ரோஸ் ஆஃப் கவுஸ் ஆர் ஒயிட் அவுல்ஸ் நவடேஸ் பட்வாஸ் ஆர் டெல்லிங் ஷார்ட் ஸ்டோரி இவங்க பெயிண்டிங்கில் இமேஜஸ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் சப்ஜெக்ட் அப்படின்னா பூனை வந்து ஃபிஷ்ஷை சாப்பிட்ற மாதிரி புளியை பற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசு வந்து வரிசையாக போகிற மாதிரி வெள்ளை ஆந்தைகளை பற்றி இந்த மாதிரி பழங்காலத்தில் உள்ளதை இவங்க வரைகிறாங்க ஆனால் இப்போ இவங்க ஒரு பெரிய லாங் ஸ்டோரியாகவே இவங்க கதை சொல்கிறது இல்லை இந்த பிக்சரில் இருக்க பார்த்தீங்களா இது மாதிரி தான் எ ஃபியூ ஆஃப் தெம் ஸ்டில் சிங் தேர் செல்ஃப் கம்போஸ்டு சாங்ஸ் பட் ஒன்லி ஆன் டிமேண்ட் இஃப் த வாலண்டியர்ஸ் ஆஸ்க்டு த ஆர்டிஸ்ட் டு சிங் எ சாங் தே ஆர் சிங்கிங் ஆஃப் த இயர் ஓன் கம்போஸிங் சாங்